கரூர் மாவட்டம் குளித்தலையில் இயங்கி வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அரசு கலைக்கல்லூரியின் பெயரிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற பெயர் கடந்த அதிமுக ஆட்சியின் போது நீக்கப்பட்டது இந்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டு முதல் மீண்டும் டாக்டர் கலைஞர் அரசு கலைக்கல்லூரி குளித்தலை சட்டமன்ற பொன்விழா என பெயர் சூட்ட அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு மகளிர் கல்லூரியை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டு முதல் மீண்டும் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி என பெயர் சூட்ட அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பிரபல இணையதள செய்தி நிறுவனமான த வயர் கேரள மாநிலம் கண்ணூரில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆற்றிய உரை குறித்து கட்டுரை எழுதியுள்ளது மை நேம் ஸ்டாலின் என்று அவர் சொன்னது கம்யூனிஸ்டுகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் இடையே ஒரு புதிய சித்தாந்த தோழமை வரலாற்றில் முன்னோடியாக அமையலாம் என்று கூறியுள்ளது நாட்டில் அதிகரித்து வரும் பாஜகவின் ஆதிக்கத்திற்கு முன்னால் இந்திய அரசியலில் பன்முகத்தன்மை வரும் சூழலில் மு க ஸ்டாலினின் பேச்சு முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்துள்ளது கூட்டாட்சி தத்துவம் கிராமங்களின் வளர்ச்சிக்கு முதன்மையான உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மாநில உரிமைகளை பாதுகாப்பது குறித்து மு க ஸ்டாலின் ஆற்றிய உரை சிறப்பானது என்றும் கூறியுள்ளது இந்திய ஒன்றியத்தில் மாநில உரிமைகளுக்கான அரசியல் அமைப்பால் அளிக்கப்பட்ட உத்தரவாதங்களை பாதுகாக்க ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜகவுக்கு எதிராக மாபெரும் கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது பாஜகவுக்கு எதிராக திமுகவையும் கம்யூனிஸ்டுகளையும் நீண்டகால கால கொள்கையை கொண்ட கூட்டணிக்கு முக ஸ்டாலின் உரையானது அச்சாரமாக அமைந்துள்ளதாகவும் த வயர் குறிப்பிட்டுள்ளது